நுரைச்சோலி அனன்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி செய்யும் இயந்திரம் செயலிழந்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலி அனன்மின் நிலையத்தின் மூன்றாவது மின் உற்பத்தி இயந்திரம் செயலிழந்துள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக மின்வெட்டு நீடிக்கலாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்னாய்க்க தெரிவித்துள்ளார். அதற்கு மிக மின்வெட்டு காலத்தை நீடிப்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இலங்கையில் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி சந்தையில் தற்போது வாகனங்களின் விலை சாரதியாக குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்கு சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிகரித்த வட்டி வீதம், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் குதிரை பாகங்களுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட பிற பிரச்சினைகள் காரணமாகவே வாகனங்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சந்தையில் மீன்களின் விலை ஏனைய நாட்களை விட பெருமளவில் குறைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் பாலியகுட மீன் சந்தையில் ஒரு கிலோ நெய் மீன் 2000 ரூபாவுக்கும், ஒரு கிலோ சூறை மீன் 600 ரூபாவுக்கும், மற்றும் ஒரு வகை சூறை மீன் 1000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிலோகிராம் பாறை மீன் 1500 ரூபாவுக்கும், ஒரு கிலோகிராம் சாலை மீன் 350 ரூபாவுக்கும், ஒரு கிலோகிராம் உருளை மீன் 750 ரூபாவுக்கும், ஒரு கிலோகிராம் காணங்கெழுத்து மீன் 600 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சாதாரண சந்தையிலும் மீன்களின் விலைகள் ஏனைய நாட்களுடன் ஒப்பிடும் போது விலை குறைந்து காணப்பட்டதாக நுகர்வோர் கூறியுள்ளனர். அதிகரிக்கப்பட்ட நீர்க்கட்டணங்கள் தொடர்பான மாதாந்த கட்டணங்கள் தற்போது பெறப்பட்டு வருவதாகவும், சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினரின் நீர்க்கட்டணம் 200% முதல் 250% வரை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீரை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து ரசாயன பொருட்களின் விலையும் இருமடங்காக அதிகரிக்கப்பட உள்ளதுடன் பழப்பானங்கள் மற்றும் தயிர்பானங்களின் விலை 50% அதிகரிக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிருசகுமார் தெரிவித்துள்ளார். அரசு ரகசியங்கள் சட்டத்தின் விதிகளின்படி கொழும்பு நீதிமன்ற வளாகம் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டதை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தை அதி உயர் பாதுகாப்பு வலயமாக நியமிப்பதற்கான தீர்மானம் எவ்வித அவசர தேவையுமின்றி எடுக்கப்பட்டதாகவும், அது சட்டத்தின் ஆட்சியில் தேவையற்ற செல்வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாகவும் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ பாமனுகேந்திர தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சர் ஹயாசி வரவேற்றார். ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சர் யோசிமாசா ஹயாசியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே டோக்கியோவில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போதே இலங்கைக்கான கடன் வழங்குநர்களுடன் நடத்தப்படும் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையில் ஜப்பான் முன்னணி பங்கை வகிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.